சார். அதே மாதிரி ரஜினி சார், கே எஸ் ரவிக்குமார் சார் அப்படின்னு வரும்போது கமல் சார் உங்களுடைய நெருக்கமான ஒரு நண்பர். அதுவும் நிறைய டிஃப்ரெண்டான கதாபாத்திரங்கள் இன்னைக்கும் நிறைய புதுமுக இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பண்ணிட்டு இருக்காரு. படங்களும் செம ஹிட் ஆகிட்டு இருக்குன்னே சொல்லலாம் இல்லையா. உங்களுடைய அனுபவத்தில் கமல் சார் பற்றி எங்களுக்கு சொல்லுங்களேன். சினிமாவுடைய அத்தனை விஷயங்கள் அவருக்கு தெரியும். டெக்னிக்கலாக கேமராலேருந்து எடிட்டிங்லேருந்து லேட்டஸ்ட்டாக ஹாலிவுட்டில் என்ன வந்திருக்கோ அதை இன்றைக்கி சொல்லிடுவார். அவரை மாதிரி ஒரு சினிமாவை ஆழமாக புரிந்து கொண்ட டெக்னீஷியன் யாருமே கிடையாது. எல்லா விஷயம் சினிமா அந்த காலத்து இந்த காலத்து நான் கூட இந்த கொஞ்சம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் நம்ம கொஞ்சம் ஃபேமஸ் போனதை கூட ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஜூரியாலாம் இருந்திருக்கேன். அதனால் நான் கொஞ்சம் பெருமைக்காக ஜான்லா குடாட் அகிரா குர்சவா இப்படி ஏதாவது ஒன்று ரெண்டு மூணு அப்படி சொல்லுவேன்ல. உடனே கமல் சார் அகிரா குர்சவா எத்தனை படம் எடுத்தால் தெரியுமா உனக்கு, 100 படம் யாரை கொடுத்தாங்க தெரியுமா, அது தேவை டீட்டெயில் நம்ம தான் கொஞ்சம் தெரிஞ்சேன்னு பெருமை அழிச்சிருக்கோம். அக்கிரோ குருசாவுக்கு 100 படம் கொடுத்தவங்க ஸ்டீவன் ஸ்பீல்க்கும் ஸ்பீல்பர்க்கும் ஜார்ஜ் லூக்காஸ். ஏன்னா அவங்க வந்து அவங்க அவரை பார்த்து சினிமாவுக்கு வந்தவங்க. அவருக்கு படம் இல்லைன்னு போது இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அக்கிரோ குருசா டைரக்டரை வச்சு, சார் நாங்கள் உங்கள் ஃபேன், நீங்கள் படம் பண்ணணும்னு சொல்லிட்டு ரேன் ஒரு படம் எடுத்தாங்க. இப்படி பல விஷயங்கள் அவர் நமக்கு சொல்லுவார். அதே மாதிரி நின்ற இடத்துல நம்ம ஏதோ ஒரு அவுட்லைன் சொன்னோம்னா நின்ற இடத்துலையே ஃபுல் கதை வித் ஸ்க்ரீன் ப்ளே டைலாகோட சொல்லிகிட்டே இருப்பார். நமக்கு நின்று கால் இடுப்பெல்லாம் வந்து சந்தான பாரி தான் கூட நின்றுப்பார். கமலே வாப்பா உட்காரலாம் வாப்பான்னு அவர் தான் உட்கார வைப்பார். இல்லைன்னா நின்றுக்கிட்டே எல்லாத்தையும் பேசுவார். அப்படி ஒரு ஜீனியஸ் மேன், எல்லா விஷயமும் தெரிஞ்சவர். அவர் மாதிரி ஒரு ஆளெல்லாம் நீ உலகத்தில் பார்க்க, சினிமாவை அவ்வளோ கற்று உணர்ந்தவர். அது மாதிரி மறக்க முடியாத ஒரு படம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் படம். அதில் வந்து நீங்கள் வந்து விஜய் சாரோடையும் நடிச்சிருப்பீங்க, சூர்யா சாரோடையும் நடிச்சிருப்பீங்க. அந்த காம்போ வேறு லெவலில் ஒர்க் அவுட் ஆயிருக்குனே சொல்லலாம். இப்போ அவங்க வந்து சினிமாவில் வேறு லெவலில் இருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த படத்தில் நடந்த ஒரு அனுபவங்களை வந்து இங்கே கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க சார். அதாவது அது வந்து சித்திக் சார் தான் அதுக்கு உங்களுடைய மெயின் டைரக்டர். சித்திக் தான் அதில் எல்லாம் மீச் அண்ட் எவ்ரி திங் எந்தெல்லாம் அதில் பெரிய பங்களிப்பெல்லாம் கொஞ்சம் பேசுனது நம்ம ஸ்டைலில் எங்கேயா ரெண்டு மூணு டைலாக் கொடுக்கும் மொழிய மற்றபடி எவ்ரி திங் ஃபிக்ஸட் வித் சித்திக் சார் தான். அவரை கோகுல்கிருஷ்ணன் தான் டைலாக் எழுதினார். அவர் வந்து காமெடின்னு கிங். அவர் மாதிரி காமெடி பண்ணவே முடியாது. ஆக்சுவலாக மலையாளத்தில் அந்த படம் வந்தது ஜெயராம் எல்லாம் நடித்தாங்க. ஜெயராம் வந்து முகேஷ் சூர்யா கேரக்டர். சீனிவாசன் ஒரு டைரக்டர் இருக்கார், ரைட்டர் டைரக்டர் அங்கே. அவர் தான் அங்கே என் கேரக்டர் பண்ணார். அப்போ இங்கே யாரை போடலான்னு இவர் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி அகமது குப்சாம் நம்ம ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவன் ஃபோன் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் மலையாள படம் பார்த்து சூப்பர் சீனிவாசன் கேட் பண்ண நல்லா இருக்கும்டா நீ சீனிவாசன் கேட் பண்ண நான் நல்லா இருக்கேன் நான் சொன்னால் போருமா, ப்ரொடியூசர் சொல்லணும் டைரக்டர் சொல்லணும் முதல்ல அந்த படத்தை இங்கே எடுக்கணும் அப்புறம் தான் இந்த கேட்டாரு. இப்படி நினச்சா கரெக்டாக அந்த படம் சரிதா மேடம் தான் என்னை கூப்பிட்டு பேசினாங்க. அவங்க தான் அதில் கோ ப்ரொடியூசர் மாதிரி ஒர்க் பண்ணாங்க. இந்த கேரக்டர் நீங்கள் பண்ணுவீங்களா அந்த மாதிரி, நான் எனக்கு என்ன எந்த கேரக்டர் பண்ணேன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டேன். பண்ணும்போது தான் வடிவேல் வர்றார். வடிவேல் வந்து சித்தப்பா கேரக்டர் பண்ணுறாரு இருக்கிறேன். இப்போ இந்த கேரக்டர் நடக்குது, ஷூட்டிங் நடக்குது, நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ திடீர்னு பார்த்தா ஒரு நாள் வந்து அந்த சுத்தியை மேலே அந்த போடுற சீன் இருக்குல்ல, அது இவ்வளோ பெரிய சீன் ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லை. மேலே போடணுன்னா சுத்தியை போடணும். அது வந்து சாஃப்ட் வுட்டு தான், இருந்தாலும் சும்மா அப்படி தட்டினாலும் வலிக்கும் இல்லையா. சித்திக் சாருக்கு எப்படி தெரியுமா, கரெக்டாக வரலாம் விடவே மாட்டார். அந்த ஷார்ட்டு கட்ட அது என்ன பண்ணலும் அது எடுத்துகிட்டே இருப்பார். அவருக்கு திருப்தி வரணும். அப்போ நான் போடுறேன் டம்முன்னு உழுது. ரமேஷ் கண்ணா சென்ட்ரலில் விழல, ரமேஷ் கண்ணா ஒன் மோர் ஒரு 7 தடவை போட்டிருப்பேன். உன்னை வடிவேல் கட்டே நின்ன வேணுட்டு போடுறியாடா வலிக்கு எதிராக அப்படின்றாரு. நான் என்ன பண்ணுறது டயட் சொல்கிறாரு அப்படின்னு. அதே மாதிரி நான் வந்து கனவு கண்டுக்குன்னு பெட்ரோல் உருன்னு கீழ் விழுவேன், கட்டி பூட்டி கட்டி பூட்டிட்டான்னு வடிவேல் எட்டி வதிப்பான சீனு. ஒருத்தர் வந்து சரி வர 10 தடவை விழ வச்சாருங்க. நான் சொன்னேன் சார் எழுப்பு எலும்புகளும் கொஞ்சம் போச்சு பெரிய தொல்லை சார் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த படம் எடுக்கும்போது எங்களுக்கு இந்த அளவு படம் ஒர்க் அவுட் ஆகும். இன்றைக்கி வரைக்கும் சின்ன குழந்தைங்க பார்த்தா கூட அங்கிள் நீங்கள் தானே ஃப்ரெண்ட்ஸில் அப்படின்னு கேட்குறாங்கன்னா அந்த படம் தான். அது விஜயோட ஒரே படம் தான் நடித்தேன். அது கடைசி வரைக்கும் ரிமார்க் போல அமைஞ்சு போச்சு. பெரிய விஷயம் அடிக்கிறாங்களே நீங்க. மெல்ல மெல்ல ஏன்னா செவருக்கு வலிக்கும். ஏமா தோணுடா பரதேசி பரதேசி கரும கரும ஐயோ என்னடாச்சு
சுத்தியில ஓங்கி நடுமடலே போட்டான்டா. ஏய் வேணும் நான் போட்டேன், தெரியாம முடிஞ்சிருச்சுடா. ஏய் மூச்சே கொண்டா, ஏய் தண்ணி எடுத்துட்டு வாடா. இருக்கு தண்ணி, நான் ஊத்துறேன். ஏய் ஜிஜி கெட தண்ணி, நல்ல தண்ணி எடுத்துட்டு வா. இந்தா சித்தப்பா சித்தப்பா. சார், வடிவேல் சாரோட நடிக்கிறது ரொம்பவே கஷ்டம்னு சொல்லுவாங்க, நிறைய இடங்கள்ல சிரிப்பு அடக்கவே முடியாதுன்னு. அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது நடந்த அனுபவங்கள் இருக்கா சார்? அது நான் சிரிக்க மாட்டேன், ஏன்னா ரொம்ப பழக்கம். வடிவேல் என்ன பண்ணணும்னு நினைத்தேன், நான் என்ன பண்ண முடியும் தெரியும். சிரிச்சது பூரா விஜயும் சூர்யா ரெண்டு பேர் தான். நீங்கள் அந்த படத்திலே பார்க்கலாம், திரும்பி எல்லாம் சிரிப்பாங்க அவங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கடிகார ஓடையிற சீன் இருக்குது, அந்த சீனை அந்த கடிகார் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் அசம்பிள் பண்ணும், உடச்சாச்சு, உடச்சோடனே சிரிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது? அது என்ன எதுக்கு சிரித்தாங்கன்னா, அட பாவிகளா, 200 வருஷம் கடிகாரத்தை உடச்சிட்டிங்களாடா அப்படின்னு ராதாரவி சார் வருவார். வந்தோன்னே அப்பா நான் ஏதோ புதுசு நினச்சி பயந்துட்டேன், அது செம ஜோக் இல்லாம அது வந்து சிரிச்சிட்டாங்க. மறுபடியும் அது கோக்கிறதுக்கே ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் மறுபடியும் போட்டு மறுபடியும் நிலம் மறுபடியும் சிரிச்சிட்டாங்க. 3 தடவை உடச்சோம் அந்த அது மாதிரி அவங்க சிரிச்சுட்டே இருப்பாங்க அந்த ரெண்டு பேரும். பாவம், நாங்கள் சிரிக்க மாட்டோம், எங்களுக்கு தெரியுது இப்படி தான் நடக்கும். வெரி நைஸ் சார். அண்ட் வடிவேல் சார் பேசினதுக்கப்புறம் நம்ம சின்ன கலைவாணர் விவேக் சார், லெஜெண்டரி விவேக் சார், அவரோட காமெடிகளுக்கு நம்ம கண்டிப்பாக வயிறுக்குள்ளங்க சிரிச்சிருப்போம். அவரோட ஒர்க் பண்ண அனுபவங்கள் பற்றி சொல்லுங்களேன். அப்புறம் சன் டிவிக்கு ஒரு சீரியல் பண்ணோம், ஃபஸ்ட்டு 21 எபிசோட் டாப் டேக்கர். அது விவேக் தான் ஹீரோ, நான் தான் டைரக்டர். அப்போ அதில் என்ன ஒரு விசேஷம்னா, அந்த ஒரு எபிசோட் முடிஞ்சோடனே நானும் டைரக்டராக ஆக்டராக ரெண்டு பேரும் பேசுவோம். விவேக்னா அது வந்து எபிலோக்னு பேர், அது இன்றைக்கி கூட போட்டு பாருங்கள், எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். உடனே உதாரணத்துக்கு கொண்டு சொல்லுவேன், நான் டைரக்டர்ல, டேய் ஹீரோ வந்துட்டாரா கூப்பிட்றா. வந்த உடனே எப்பா பார், பொம்பளைங்கிட்ட பேசிக்கினு ஆட்டி ஆட்டி சிரிச்சிக்கின்னு வந்தால் சீன் என்னான்னு கேட்கறதில்ல, கதை என்னான்னு கேட்கறதில்ல, கூப்பிட்றா அப்படின்னோன்னா அங்கே போய் சார் டைரக்டர் உங்களை கூப்பிட்றாரு. டைரக்டர் ரொம்ப பொறாம பிடிச்சவன், ஒரு பொம்பளைகிட்ட பேச விட மாட்டான், வந்த பாதி அப்பா பார் சீனு சீனு திட்டிக்கினே வருவான். நானும் திட்டிக்கினே இப்போ பார்த்தேன், ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சி. இதே உன்ன மாதிரி ஒரு நடிகை உலகத்தில் யாருமே கிடையாது,